Ready, start. இதையே இப்பதான் பாத்து கத்துக்கறியா? இந்த குடியிருந்து மட்டும்தான் எனக்கு தெரியாது, மத்ததான் எனக்கு நல்லாவே தெரியும். ராசா ராகவன். சரி ராகவன், ராகவா என்ன இப்போ ஒண்ணு கிட்ட போலடா. இது கராத்த விஷயம், ஒவ்வொரு மிதியும் ஒவ்வொரு தைப்பா இருக்கும்டா. சொன்னா கேளு, வா அப்படியே ஓடி போயிடலாம். இந்த ராகவனோட திறமையை குறைச்சு எடை போட்டுட்டல, பொறுத்திருந்து பா. ஐயோ, எல்லாம் தெரிஞ்சவனே 800 வரைக்கும் போறாரு, ஒண்ணுமே தெரியாத நம்ம ஆள் எங்க போறான் தெரியுது. ஒருவேளை 300 போவானோ? அடுத்தபடியாக மாஸ்டர் ராகவன். ராகவா? மாஸ்டர் ராகவன், அதத்தாண்டா சொல்ல வர்றேன். நீ கராத்த மாஸ்டர் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீ புரட்டா மாஸ்டர்ங்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். உன் காலில் வந்து கும்பிடா, வாடா போயிடலாம். இந்த ராகவன் முன் வச்ச கால பின் வாங்க மாட்டான். சரி, விதி உங்ககிட்டயும் யாரு? வெற்றியுடன் திரும்புகிறேன். உனக்கு முன்னால தெரிய வரிவியா வரமாட்டியான்னு என்ன ஆக போறாளோ. அங்க பாரு, எல்லா வித்தையும் கத்துல ஒரு பெல்ட் வச்சிருக்காயா? இவன் ஒரு வித்தையும் கத்துக்கிறாம 3 பெல்ட் கொண்டு போறாரு. இது எங்க போய் முடிய போகுது தெரியலையே. ஸ்டார்ட். ஹலோ, கைய முடியா? நான் ரெஃபரி. ஸ்டார்ட். மூஞ்சி மாதிரிலாம் கிழிஞ்சுகிட்டு இருக்குப்பா. நம்மளுக்கு பணங்காசு முக்கியம், நீ தான் முக்கியம், ஏன் ராகவே முக்கியம். வா ஓடிடலாம். ஏய், நான் தோத்துட்டு நினைச்சேன். அதுதான் இல்ல, அவன் என்ன அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாரு, இந்த ராகவனோட அடிய ரக ரகமா இருக்கும். நடக்கும் இங்க வந்து கட்டுறான். நீங்களா கட்டுறது இல்லையா? ஸ்டார்ட். உனக்கெல்லாம் தேவையா? போய் வேற வேலை எப்படின்னா பாக்கூடாது. எனக்கு இதுதான்டா வேலை, உனக்கெல்லாம் இங்க வேலை. 1 2 மிஸ் ஆயிட்டானே. 1 2 அப்படி சொல்லு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். யாரார எங்கெங்க நிப்பாட்டணும், அங்கங்க குத்துக்கல் மாதிரி ஸ்டெடியா நிக்கணும். அது போக உள்ள வந்த கஸ்டமர் பர்சேஸ் பண்ணாம வெளியே போகக்கூடாது.
அந்த அளவுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு உபசரிக்கணும். அது மட்டும் போதாது, முதலாளியான எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே ஓகே சார். ஓகே. லேபர்ஸ் எல்லாம் ஆரம்பத்திலே அடக்கி வைக்கணும், இல்லனா எம்டிங்கிற மரியாதையே இல்லாம போயிடும். ஆமா ஆமா, நான் தான் பேசுறேன். ஆமா ஆமா ஆமா. இது என் மாரதி வேண்டாம். இது என் செல்போன் நம்பர் தான், நீங்க எப்ப வேணா காண்டாக்ட் பண்ணலாம். ஆமா, எனி டைம் எனி டைம் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ தேங்க்யூ. டலை ஓர்மையோட வர்றேன். பாரா ராகவா, சரியான நேரத்துக்கு வந்துட்டியே. ஸ்டாப், ஓபன் இட். இதுல 1000 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், இதுல 500 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், இதுல 100 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், அதுல 50s 20s 10s 5s எல்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், அந்த அண்டா ஒத்துற அதுல சில்லறை எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். யா ஸ்டாப், வெரி குட் ராகவா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற. நம்ம சார் வாடா போடா ராகவா அப்படின்னு கூப்பிடுறது நிறுத்து. ஓகே, அப்படி நீ கூப்பிடுறத மேடம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வேற எப்படி கூப்பிடுறது? முதலாளி அப்படின்னு கூப்பிடு, பாஸ் அப்படின்னு கூப்பிடு, ஐயா அப்படின்னு கூப்பிடு. சரக்கு வந்துருச்சு. ஏய், எல்லாரையும் கூட்டிட்டு போய் சரக்கு எல்லாத்தையும் பத்திரமா இறக்கி வைப்போம். சரிங்க முதலாளி. ஏய், லேபர்லாம் வாங்கடா. ஏய், நீ யாரு? லேபர். ஓ போ, இல்ல கொஞ்சம் எக்கச்சக்கமா தான் போய்கிட்டு இருக்கு. ஹலோ, ஆ எப்படி ராகவன் தான் பேசுறேன். என்னது, ஸ்கூல் யூனிஃபார்மா? 100,000 பேர் இருக்கா? நோ 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 நோ, 3,00,000 பேருக்கு வேணாலும் நாளை காலையில் நம்ம கடையில் எடுத்துக்கலாம். ஆமாங்க, அவ்வளவு பெரிய கடை கடை இல்லைங்க, கடல். சே, நான்சென்ஸ், யார் அப்படி கொண்டு போட்டது? நான் தான் முதலாளி. என்னடா அது, சரக்கு. டேய், சாம்பிளை நான் பார்த்துட்டேன், மொத்த சரக்கு கொண்டு வைக்க சொல்லு. நீங்க கொடுத்த பணத்துக்கு இவ்வளவுதான். நான் கொடுத்த பணத்துக்கு இவ்வளவுதான். நண்பான் கூப்பிடு, ஒரு லட்சம் பேருக்கு யூனிஃபார்ம் சொல்லிருந்தோம் அது ஒரு லட்சம் பேருக்கு இல்ல சார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேருக்கு வேணும் சார் ஹலோ ராங் நம்பர் ராங் நம்பர்டா, அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? ஏய், முதல்ல டம்மி கீழ போட்டு வாடா. எப்படி கண்டுபிடிச்ச? மொசை பிடிக்கிற மூஞ்சி எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் வாச்சு. ஆமா, பாண்டியன் ஜவுளிகளை நம்ம ரெண்டு நம்பி எப்படி கணக்கு கொடுப்பான்? நம்மள நம்பி இல்ல, என்ன நம்பி கொடுப்பான்? எப்படா ராகவா, நீ முதல்ல வேர்ல்ட் சைன்ஸ் கத்துக்கடா, அப்பதான் என்ன மாதிரி சைன் பண்ண முடியும். நான் போய் இப்ப அவரை வாண்ணா வருவாரு, போனா போவாரு, நெல்லு நான் நிப்பாரு. ஏன்னா என்னுடைய வே அப்ப அப்ரோச்சிங்க வேற. அது எப்படா? பாண்டியன் ஜவுளி ஓனரை மீட் பண்றோம். இங்க பார்த்த ஒத்திய அங்க அரங்கேற்றம். மறுபடியும் ஜவுளி கடைய அல்ல அல்ல கடலை ஓபன் பண்றோம். நான் குளிச்சு ரெடியா இருக்கேன், சீக்கிரம் என்ன மறுபடியும் மூமெண்டா? நோ நோ நோ, ஜாகிங் பை. திருந்தவே மாட்டான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். I love you.
கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓட்டி போலாமா? புள்ளையதான் பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா? ஆஹா, ரொம்ப உள்ள பாஸ்டா இருக்காளுங்க. எங்க போற? எனக்கு ஒரு வழி சொல்லு. வழி சொல்லு. புருஷன் மேல வந்துகிட்டு இருக்கேன், அவன் கேளு. கையில் யாத்தா வேஸ்ட் ஃபெலோ. என்ன என்ன விஷயம்? என்ன சத்தம் போட்டு பேசுற? அதுக்கு அடிக்கிற ரவுடினா அடிக்கத்தான்டா செய்வேன். ரவுடியா? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ பழைய இரும்பு விக்கிற மாதிரில தெரியுது. தெரியும்டா, ஏன் ஓட்ட விழுந்துரும் என் பீன்ஸ். அம்மா, எவ்வளவு வச்சிருக்கேன்? வழிப்பறினா கேக்கட்டாண்டா செய்வாங்க. வழிப்பறியா? என்ன கதைய வச்சுக்கிட்டு ஆஹா ஓஹான்னுகிட்டு இருக்க? வழிப்பறினா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்படி கேள்றா, வழிப்பறினா வழிய மறிச்சு பறிக்கிறது. ஓஹோ, அதுவா இது? சரி, என்கிட்ட என்ன பறிக்க போற? பணம் பறிக்க போறேன். ஒரு 1000 ரூபாய் கொடு. அப்படி விவரமா கேட்டு தொலையா, கொடுத்துட்டு போறேன். என்ன என்ன எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய் கை இருக்குல்ல, எண்ணி பாரு. இது அப்படி, இது முறை. இப்ப நீ தொர்ற. ஒரு நிமிஷம், 1, 2, 3, 4. என்னது வழிப்பறி? என்னடா சொல்ற நீ? இதனால சொன்ன வழிப்பறினா வழிய மறிச்சு பறிக்கிறது. ஏன்டா அடிக்கிறப்ப? ரவுடின்னா அடிக்குதான்டா செய்வான். கைட்டா செயல்ன செய்ன கழுத்தவா? கத்திய தள்ளி வச்சா கழுத்த போடு கழுத்துல. காசு கையில கூட. Open the door. ரவுடி நான் இதாண்டா. ஒரு மனுஷன் படுத்திருக்கான், பார்த்துட்டு பயப்படாம போற. அப்படியே ரிபல்ஸ் வாடா. மிதிச்சிடாத. என்னடா இவ்வளவு நகை, இவ்வளவு பணம் வச்சிருக்க? சரி, எல்லாத்திலயும் பப்பாதி கொடு. என்ன பாதி பாதி கேக்குறானே பாக்குறியா? நான் நியாயமான ரவுடி, உனக்கு எதுக்கு கொடுக்கணும் பாக்குற? உன்கிட்ட நிறைய இருக்கலடா குர்ரா. குடுக்காட்டி என்ன செய்வேன்னு பாக்குற? இல்ல, குடுக்காட்டி உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் ஒண்ணு சின்ன காலம் இல்ல, பெரிய காலம் இல்ல. வச்ச காலடா. என்னடா கத்தி ஏகிட்ட இருக்கு, நீ குத்திரவாரிய பாக்குற? என்னடா மறுபடியும் நீ கத்திய பாக்குற? ஓ, நீ என்ன குத்தணும் போல ஆசையா இருக்கா? குத்து குத்துரா. இங்க குத்து, 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 எங்க வேணாலும் குத்து, குத்தி பாடுறா. நீ தான குத்தி விட்டு நீ மகத்தி வச்சிருந்த ஆத்தி நக்கிறானே ஐயா பக்கத்துல யாரு போறாதீங்க இப்பதான் அவங்க ஆத்தால எப்பனே குத்தி போட்டுட்டு எல்லா நகையும் உடம்புல அள்ளி போட்டுட்டு வந்திருக்கேன் மூளை கோளாறு உள்ளவன் லூசு போயா அவன் ஒழுங்கா குத்திருக்க மாட்டானையா என்ன அப்படி பாக்குறீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, நேற்று ராத்திரி ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல ஹீரோ ஹீரோயினோட கால் விரல டச் பண்ண உடனே ஹீரோயின் கண்ணெல்லாம் அப்படியே சொருகி போச்சு.
அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தேன், டச் பண்ணா கரண்ட் ஷாக் ஜுவ்னு ஏறும்னு சொன்னாங்க. அதான் கொஞ்சம் டச் பண்ணி டச் பண்ணி பார்க்கலான்னு பாருங்க. அப்படியே உரசி கரண்ட் வரல. கொஞ்சம் கீழே போய் பார்க்கட்டுமா? இப்போ இங்க இப்போ என்ன பண்றீங்க? இல்ல எங்க டச் பண்ணா கரண்ட் ஷாக் வரும்னு பாத்துட்டு இருக்கேன். துணி இல்லாத இடம் எவ்வளவு இருக்கு அங்கெல்லாம் விட்டுட்டு. ஆமால.